ஹாய் வீவர்ஸ், திஸ் இஸ் சங் சக்ரா. ஸோ இன்றைக்கி காளா மீன் வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும் மிக்சியில். உங்களுக்கு எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு 10 பூண்டு பல் போட்டிருக்கேன் நான். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு போடுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக வந்து நல்லா தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். கழுவி வச்சுருக்கிற மீனில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கலவை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வந்து பெசரி விட்டு கையால் பெசரி மூடி வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும் அந்த மீன். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் வந்து மீனில் இருக்கும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து எல்லா மீனையும் எடுத்து வைக்கிறோம். ஸோ வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த வெந்து போனால் அந்த சவுண்டு டிஃபர் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ 1/1 எல்லாத்தையும் பெரட்டி போட்டுடணும். இப்போ நல்லா வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. ஸோ இப்போ வெந்து போயிடுச்சு, நம்ம எடுத்து இனி வந்து எடுத்துடலாம். கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் காளா மீன் வறுவல். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.